Kakak. Mami kakak. Mami kakak. Yang berla berla. Yang mesti ada malay yang mati nanti. Mama. Mama mati lah. ஆமா மாட்டனால மற்ற நம்பர்கள் எல்லாம் பண்ணாங்க விட்டு போகாம கூடவே இருந்தாங்க அங்கே போறதுல இருந்து பார்த்து காப்பாத்தினாங்க இந்த வாரம் கதையோட தலைப்பு மதிப்பீடு எஸ்டிமேட் நீ ஒருத்தர் மதிப்பீடு செய்யறதுனா என்ன பண்ணுவீங்க எதை பார்த்து மதிப்பீடு செய்வீங்க ஒருத்தர் எதை வச்சு உயர் நிலையில உயர்ந்த நிலையில வேற ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும் குணத்தை வச்சு வேற இந்த பக்கம் நல்லவங்க கேட்காம சொல்றீங்களா எதை வச்சு அப்படி சொல்றீங்க அவங்களோட குணம் மனப்பான்மை சரி ஓகே பணம் சரி ஓகே எதை வச்சு மதிப்பிடலாம் பத்தி தான் இங்கே கதை ஓகேவா ஒரு ஊரில் ஒரு தையல்காரர் ஒருத்தர் இருந்தார் ஓகேவா தையல்காரர்கிட்ட என்ன நல்லா இருக்கும் துணி கத்திரிக்கோல் டைலர் மிஷின் ஊசி ஊசி நூல் துணி நான் முதல்ல மிஷின் நல்லா இருக்கும் அறிவுள்ள அக்கா நூல் நூல் அழகு டேப்பு எல்லாம் சரி ஓகேவா எதெல்லாம் இருக்கா கத்திரிக்கோல் துணி நூல் ஊசி தேப்பு எல்லாம் இருக்குது கணக்கு டேப்பு எல்லாம் இருக்கா தேவை இருக்கிறவங்க நல்லா இருக்கிற துணி என்ன பண்ணுவாரு நல்லா இருக்கிற துணியை என்ன பண்ணுவாரு கட் பண்ணி முதல்ல துணி கொண்டா கட் பண்ணுவாரு அவர் கிட்ட இருந்த கத்திரிக்கோலை எடுத்து என்ன பண்ணாரு துணியை வந்து முதல்ல கட் பண்ணாரு கட் பண்ணிச்சு அந்த கத்திரிக்கோலை என்ன பண்ணாரு தூரமா தூக்கி போட்டாரு ஓகேவா அதுக்கப்புறம் அதெல்லாம் தைக்கிறதுக்கு எது தேவைப்பட்டேன் கத்திரிக்கோல் வந்து கட் பண்ணோம் ஊசி வந்தாதான் தையல்காரர் வந்து கட் பண்ணாத துணியை வந்து ஊசி வச்சு தச்சுட்டு ஊசி என்ன பண்ணாரு பத்திரமா ஒருத்தி பண்ணாரு ஓகேவா அதை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய பையன் வந்து அவர்கிட்ட கேட்டாரு கத்திரிக்கோள் வந்து பெரிய வேலையை செய்யுது அது ஜல அதிகமானது இருந்தாலும் என்ன பண்ணீங்க அதுக்கு தூரமா போட்டாரு ஊசி வந்து சின்னதுதான் இருந்தாலும் பண்ணாரு அதா பத்திரமா வச்சாரு ஓகேவா இதை பார்த்து அவங்க பையன் ஏன் இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்போ கத்திரிக்கோளோட வேலை வந்து வெறும் கட் பண்றது தான் ஊசியோட வேலை வந்து கட் பண்ண துணி வந்து தைக்கிறது ஓகேவா கத்திரிக்கோள் வந்து மதிப்பு அதிகமா இருந்தாலும் அதோட வேலை வந்து கட் பண்ற வேலை ஊசியோட வேலை
முடிவு பண்ணோம் சரியா?